Hi friends, welcome and welcome to Chettiya Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கிங் வீடியோ எதுவும் இல்லைங்க. கொடைக்கானல் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கொடைக்கானல் மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. போகிற வழியில் நல்லா சூப்பராக இருந்தது. இங்கே நம்ம பார்க்குறது மஞ்சளாறு டேம் வியூ பாயிண்ட்டுங்க. கொடைக்கானல் என்டர் ஆகும்போது ஃபஸ்ட்டு இந்த வியூ பாயிண்ட் வரும். நல்லா சூப்பராக இருந்தது. அடுத்ததாக சில்வர் ஃபால்ஸ் போனோம். அங்கே உள்ளே ஃபுல்லாக ஒரே ரஷ்ஷாக இருந்தது. அதனால் வீடியோ எதுவும் எடுக்கலைங்க. என்ட்ரன்ஸ் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது செண்பகனூரில் இருக்க மியூசியம். ரொம்ப நல்லா இருந்தது. போகும்போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பேர்ட்ஸ் எல்லாமே பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே நிஜமாகவே பறவைகள் உட்கார்ந்துருக்க மாதிரியே இருந்ததுங்க. அவ்வளோ ரியலாக இருந்தது. பறவைகள் மட்டும் இல்லைங்க, ஆமை ஓடு, மீன் எலும்பு, பாம்போட தோல், பாம்பு வகைகள் எல்லாமே பாடம் பண்ணி அங்கே வச்சுருந்தாங்க. காட்டு விலங்குகளோட தோல் அதுவுமே பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க. கீழே ஃபுல்லாகவே வண்ணத்து பூச்சிகள் விதவிதமாக இருந்தது. தேன் கூடு வச்சுருந்தாங்க. அதே போல் கதம்ப வண்டோட கூடும் வச்சுருந்தாங்க. நம்ம அதை பார்த்தே இருக்க மாட்டோம். வித்தியாசமாக நல்லா இருந்தது. இதாங்க இந்த கதம்ப வண்டோட கூடு. பார்க்கவே வித்தியாசமாக இருக்குல்லங்க. பார்த்துட்டு கிளம்பிட்டோம். காலையில் 10 மணி ஆயிடுச்சுங்க. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்ததாக கோக்கஸ் வாக் போனோம். இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாக மிஸ்டாக தாங்க இருந்தது. நேரம் ஆக ஆக அப்படியே மிஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. பள்ளத்தாக்கு எதுவுமே தெரியலங்க. ஃபுல்லாக மூடிடுச்சு. வீடியோ பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். அது நல்லா மூவ் ஆகி வர்றது. நல்ல கிளைமேட்டாக இருந்தது. கீழே உள்ள மரம் செடி எதுவுமே தெரியாமல் மிஸ்ட் ஃபுல்லாக மூடிடுச்சுங்க. இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் டால்ஃபின் நோஸ் போனோம். ஃபுல்லாக பைன் மரம் தாங்க இருந்தது. மதியம் 1 மணி, அப்போவே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அங்கே மட்டும் போயிட்டு வர்றதுக்கு எப்படி 2 மணி நேரம் ஆயிடுதுங்க. போகிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னதுனால நான் போகலைங்க. ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதை முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு ரோஸ் கார்டன் போனோம். உள்ளே நுழையும்போது லேசாக சாரல், கொஞ்சம் பனி, கொஞ்சம் வெயில் எல்லாமே கலந்து கிளைமேட் சூப்பராக இருந்தது. அதை விட ரோஸ் பார்க்கல ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ரோஸே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரே இடத்துல அவ்வளோ ரோஸ் பார்க்கும்போது நல்லா இருந்தது. பூவில் ரோஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுலேயும் இங்கே கலர் கலராக விதவிதமாக பெரிய சைஸாக ரொம்ப அழகாக இருந்தது. பூக்கள்லாம் நிறைய நேரம் அங்கேயே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஸ் இருக்கு. நல்ல சாரல் வேற பெஞ்சிகிட்டு இருந்ததுங்க. அதில் அந்த பூவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரோஸ் மட்டும் இல்லைங்க, வேறு நிறையா பூக்களும் இருந்தது.
இந்த பூ நல்லா வித்தியாசமாக இருந்தது, க்ளோஸ்அப்பில் எடுத்திருக்கேன். இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. அதை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது கொடைக்கானலில் பார்க்க வேண்டிய பிளேசஸ்லாம் ஒரு மேப்பாக வச்சுருக்காங்க. அங்கேருந்து நாங்கள் மோயர் பாயிண்ட் போனோம். இது 1929 கட்டினதாங்க. இங்கே பள்ளத்தாக்கு தான் ரொம்ப அழகாக இருக்கும்னு போட்டிருந்தாங்க. ஆனால் எங்களால் அதையும் பார்க்க முடியல, ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருந்தது. இருந்தாலுமே கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சதுங்க. பாருங்கள், மரம் எதுவுமே தெரியல, ஃபுல்லாக பனி மூடிடுச்சு. அங்கே ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க, அதில் ஏறி பார்த்துட்டு அப்படியே இறங்கிட்டோம். பள்ளத்தாக்கோட அழகாக ரசிக்க முடியலனாலும் சில்லுன்னு கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இந்த இடம். அப்படியே அங்கேருந்து கொடைக்கானல் லேக் வந்துட்டோங்க. அதுக்குள்ளே ஈவினிங் ஆயிடுச்சு. போட்டிங் போயிட்டு ரூமுக்கு போயிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எல்லா இடங்கள்லையுமே பெரும்பகுதி என்ட்ரி 5 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பார்க்க முடியாது. அதனால் இதை முடிச்சுட்டு ரூமுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தோம். போட்டிங் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சுங்க. அங்கேயுமே வியூவும் நல்லா இருந்தது. அங்கேருந்து எடுத்த வீடியோ தான் இது. ஓகேங்க, ரொம்ப டயர்டாயிருச்சு. ரெஸ்ட் எடுத்தால் தான் மறுநாள் எங்கேயும் வெளியில் கிளம்பி நல்லா சுற்றி பார்க்க முடியும். நாளைக்கு எந்த பிளேஸ் போகிறதுன்னு இன்னும் பிளான் பண்ணலைங்க, இனிமே தான் பிளான் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.